நமஸ்தே. பெரியவா சரணம். காஞ்சி மகான் தொடரில் தோடகாஷ்டகத்தை பற்றியும் தோடகருடைய பெருமையை பற்றியும் நேற்று பார்த்தோம். அதே மாதிரி பெரியவா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தோடகராக சொல்லக்கூடியவராக வேதபுரி சாஸ்திரிகள் அப்படின்னு இன்றைக்கி நம்மெல்லாம் கூப்பிடுற வேதபுரி மாமா அவருடைய விஷயங்கள் ரெண்டு மூணு இருக்குது அப்படின்னு நேற்றுக்கு அது ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். வேதபுரி மாமா விஷயத்தை பார்த்தோன்னா, அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து அம்மா தவறிடுறா, அதனால் அவரோட அப்பா சீதாராமையர் வந்து மாமாவை அழிச்சுண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்து குழந்தைய பெரியவாளுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி விட்டுறார். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்ரீமடத்தில் வளர்ந்துன்னு வரார். இப்போ வேதபுரி மாமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெகுளி, அதாவது வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிடுறவான்னு சொல்லுவாள் இல்லையோ, அந்த மாதிரி அப்படி தான் இருந்திருக்கார் சின்னதுலேருந்து. அதனாலேயே எப்படி தோடகர்கிட்ட ஆச்சாரியாளுக்கு ஒரு பிரேமை எக்ஸ்ட்ராவாக இருந்ததோ, அதே மாதிரி வேதபுரி மாமா கிட்ட நம்ம பெரியவாளுக்கு ரொம்ப ஒரு பாசம் ஜாஸ்தி. இந்த குழந்தை மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன்னு சொல்லலாம், ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா. அப்படி இந்த குழந்தைய ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சுட்டு இருந்தா பெரியவா. பெரியவா கடைசி காலங்கள்லாம் வேதபுரியை பிரம்மஸ்ரீன்னு கூப்பிடுவாளாம். அப்படி குழந்தை பேரில் ஒரு ஆசை, ஒரு விளையாட்டு இந்த குழந்தையோட. அம்மாவுக்கு இந்த மாதிரி குழந்தையோட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ, அதனால் இவர் வாயில் எதுவுமே தங்காது. யாராவது ஒருத்தர் ஒரு ஏதாவது ஒரு ஏடா கொடுத்த பண்ணிட்டார்னா வேதபுரி மாமாவை கூப்பிட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்டார்னா எல்லாம் அப்படியே முதல்ல ஆளிலிருந்து அக்கு வரைக்கும் ஒப்பிச்சிருவா மாமா. அந்த மாதிரி விஷயங்கள் இவருடைய அனுபவங்கள்லாம் தொகுத்தே இப்போ தாய்மான மகான்னு புஸ்தகங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. இன்னும் வேதபுரி மாமாவுடைய அனுபவங்களை இன்னும் தொகுத்துன்ட்ருக்கா, நிறைய இன்னும் சொல்லிட்டுருக்கார். இப்போ அதில் ஒரு ஒன்று ரெண்டு ரசமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். தொடகாச்சாரியால் சொன்ன உடனே வேதபுரி மாமா ஞாபகம் வந்துடுத்து. அப்படி ஒரு நாள் வேதபுரி மாமா வந்து அவருடைய அப்பா வந்து எப்படி கூப்பிடுவாருன்னா, இது கணபதி அண்ணாவுடைய ரைட்டிங்கில் இருக்குது, ரா கணபதி அண்ணா அவர் எழுதுகிறார், வேதபுரே வேதபுரேன்னு கூப்பிடுவாராம். அது ஒரு அவசரத்தில் அவர் கூப்பிடும்பொழுது அந்த கேப் இல்லாமல் கூப்பிட்றத வேதபுரே அப்படிம்பார். அப்படி அவர் அப்படியே கூப்பிட்டு பழகி போயிடுத்து வேதபுரி மாமாவை. ஒரு நாள் ரொம்ப அசந்து தூங்கின்னு இருக்கார் வேதபுரி மாமா. அப்போது அவருடைய அப்பா சீதாராமையர் வந்து கூப்பிட்றாராம் ரொம்ப அசதி, ஏன்னா முந்தின நாள்லாம் நிறைய வேலை பண்ணிட்டு படுத்துட்டுருக்கார். அப்பா வந்து கூப்பிட்றார், வேதபுரே பெரியவா உத்தரவாருதுரா அப்படிங்கிறாராம். வேதபுரி மாமா ரொம்ப டயர்டு, என்னப்பா நீ கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாராம். வேதபுரே பெரியவா உத்தரவாருதுரா, நீ என்ன இப்படி படுத்து தூங்கின்னு இருக்க, எழுந்துடுறா அப்படிங்கிறாராம். அப்படி ஒரு கஷ்டமாக அப்படி மெதுவாக எழுந்து உட்காந்துக்கிறது இந்த குழந்தை. குழந்தை இல்லை, இப்போ கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான், ஆனாலும் வளர்ந்த குழந்தை தான் மாமா. அப்படி எழுந்து உட்காடுறாராம். உட்காந்து என்னப்பா நீ அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே நிற்கிறது அப்பா இல்லை, இந்த அப்பா நின்றுருக்கார். அப்பாவனுடைய வாய்ஸை மிமிக்ரி பண்ணிட்டு இந்த அப்பா நின்றுருக்கார். அங்கே பெரியவா நின்றுருக்கா பார்த்துட்டு வேதபுரி மாமாவுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்னென்னு பார்த்தா பெரியவாளுக்கு இந்த குழந்தையோட விளையாடுறதுல ஒரு சந்தோஷம், அதனால் அதே மாதிரி வேதபுரேன்னு கூப்பிட்டு அங்கே நின்றுருக்கா. இப்போ எழுந்தவுடனே பார்த்து சிரிச்சுட்டு பெரியவா அப்புறம் பேசிட்டு காரியங்கள் பார்க்க போயாச்சு. இது ஒரு இன்சிடெண்ட்டு. அதாவது இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட இந்த குரு எத்தனை ஒரு சுவாதீனத்தோடு நடந்துக்கிறார், எத்தனை ஒரு பிரேமையோடு நடந்துக்கிறாருங்கிறதுக்கு சொல்ல வரேன். இன்னொரு இன்சிடெண்ட்டு அவருடைய விஷயத்துலேயே, இதெல்லாம் கணபதி அண்ணாவுடைய ரைட்டிங்ஸில் தான் இதுவும் இருக்குது. இது சீதாராமையர் அதாவது வேதபுரி மாமாவோடய அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாகிடுத்து, வயசான காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அவருக்கு சீதாராமையருக்கு கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் மங்கி போயிடுத்து, ரொம்ப உடம்பு கொஞ்சம் முடியாமல் ஆயிடுத்து, வயசான காலம். அப்போது ராத்திரி வேளையில் அவருக்கு எழுந்து ஒரு தடவை போய் பாத்ரூம் போயிட்டு வரணும், நடுராத்திரியில் ஒரு தடவை எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கார். எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தானே. அப்போது அந்த மாதிரி காலத்தில் அவர் அழிச்சின்னு போய், கொள்ளைக்கு அழிச்சின்னு போய் பாத்ரூம்லாம் போயிட்டு திரும்பி கை காலெலாம் அலமின்னு வந்து படுக்கணும். இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் கூட வேதபுரி மாமா கூட இருந்து பார்த்துப்பா அப்பாவுக்கு அவ்வளோ ஜாக்கிரதையாக. அப்படி ஒரு நாள் இவா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கா கேம்பில், பெரியவாளுட கேம்பில் இருந்துட்டுருக்கா. அப்போது படுத்து தூங்கின்னு இருக்கார் இவர் சீதாராமையர். ராத்திரி வேளை கொஞ்சம் முன்னாடி முழிப்பு வந்துடுறது, எழுந்துக்கணும் வேதபுரேன்னு குரல் கொடுக்குறார். அப்போது பக்கத்துலேயே வர பெரியவா படுத்துட்டுருக்கா கிட்டத்தில். அதனால் வேதபுரி மாமா ரொம்ப மெதுவாக அத்தனை சத்தம் பண்ணாமல் ஜாக்கிரதையாக அப்படி எழுந்து வராறான். கிட்டக்க வந்துட்டு அவருக்கு ஸ்டிக் எடுத்து கொடுக்கணும், பிடிச்சின்னு நடந்து போகிறதுக்கு ஸ்டிக் எடுத்து கையில் கொடுக்குறார். சத்தம் போடாமல் அங்கேருந்து மெதுவாக கொள்ளைக்கு அழிச்சின்னு போகிறார். என்ன கொள்ளைக்கு போயிட்டு இவர் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறார். கையில் சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுட்டுருக்கார். அவர் போயிட்டு வந்த உடனே ஜலமும் கொடுத்தாச்சு. சீதாராமையர் ஜலத்தை எடுத்து காலெல்லாம் அலமிண்டு எல்லாம் முடிச்சுண்டு மெதுவாக திரும்பி அந்த கொம்பையே பிடிச்சின்னு அப்படியே அழிச்சின்னு வந்து திரும்பி இவரை படுக்க வச்சாச்சு. மறுபடியும் இவர் படுத்துண்டாச்சு சீதாராமையர். வேதபுரி மாமாவும் போய் படுத்துண்டாச்சு. இது முடிஞ்சு கொடுத்து ராத்திரி. அடுத்த நாள் காலம்புற வேதபுரி மாமா
எழுந்துட்டார். எழுந்துட்டு அப்பான்ட்ட போய், ஏன்பா நேற்று ராத்திரி மாத்திரம் என்ன நீ எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாராம். அவர் அப்பா சொல்கிறார், ஏண்டா ராத்திரி கொஞ்சம் சீக்கிரமாக நேற்று வேற எனக்கு முழிப்பு வந்தது, கூப்பிட்டேன், ஏனுமோ ரொம்ப ஜாக்கிரதையாக நேற்றுக்கு அத்தனை ஒரு ரொம்ப அழகாக காரியங்கள்லாம் பண்ணேன், சத்தம் போடாமல் பிரிவா தூங்கிட்டு இருக்கான்னு சத்தம் போடாமல் வந்தேன், ரொம்ப நாசூக்காக காரியங்கள்லாம் பண்ணேன், அழகாக சொம்பில் எல்லாம் ஜலம் எடுத்து வச்சு எல்லாம் நல்லா அமெரிக்கையாக பண்ணியாடா நேற்றுக்கு அப்படிங்கிறாராம். வேதபுரி மாமாக்கோ, நான் இங்கேப்பா வந்தேன், நான் தூங்கின்னா இருந்தேன், அப்போ வேறு யாரோ பண்ணியிருக்கா, இரு நான் பாலு எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு போய் பாக்கி எல்லாரும் பாலு ஸ்ரீகண்ட மாமா எல்லாரும் விசாரிக்கிறார், இங்கே யாரா எழுந்தலா அப்பாவை கூட அழிச்சின்னு போயிட்டு வந்தாளான்னு. எல்லாரும் சொல்கிறா, நான் இல்லை நான் இல்லைன்னு. கடைசியாக விஷயம் சுற்றி சுற்றி வந்ததா, வேதபுரி மாமாவுக்கு எதுவாக இருந்தாலும் டைரெக்ட் ஃப்ரீ ஆக்சஸ் தான், நேராக பெரியவாட்ட போயிட்டா, பெரியவா பெரியவா இந்த மாதிரி ஆயிடுது அப்பா இந்த மாதிரி எழுந்து போயிட்டு வந்தேன்னு சொல்கிறா, ஆனால் நான் போவே இல்லை பெரியவா, எப்படி யார் பண்ணானே தெரியல, யாரும் சொல்ல மாட்டேங்கிறா, பெரியவா நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் எதா பண்ணிடலாம் அப்படின்னு. பெரியவா வாயே திறக்கலையாம், ஆனால் கண்ணு ஜாடை காட்டுறது, முகத்தில் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பையும் கண்ணு ஜாடையும் வச்சுட்டே தெரிஞ்சுட்டுலாம், சாக்ஷாத் இங்கே யார் பண்ணியிருக்கா, அதுவும் என்ன காரியம் பண்ணியிருக்கா, அந்த அப்பாவை அழிச்சுட்டு போய் கொள்ளைக்கு போகிறதுக்காக கூட போய் இருந்து கூட ஜலம்லாம் எடுத்து கொடுத்து மறுபடியும் ஜாக்கிரதையாக கொண்டு வந்து படுக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்தது யார் பண்ணியிருக்கா கேட்டால், சாக்ஷாத் பெரியவா பண்ணியிருக்கா. எப்படி இந்த குழந்தை பண்ணியிருக்க வேண்டிய வேலையை இந்த குழந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து அவருடைய அப்பாவுக்கு இவர் கைங்கரியம் பண்ணிட்டு வந்திருக்கார். இதுதான் ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு காட்டக்கூடியதான ஒரு பரிவு, ஒரு கனிவு, கருணை. அதனுடைய ஹைட்ஸ் எங்கே வரைக்கும் போகணும்னா அளவே கிடையாது. அதுவும் விசேஷமாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அந்த குரு பார்த்துக்கிறாருங்கிறதுக்கு பெரியவா தான் ஒரு பெரிய உதாரணம். இல்லை இப்படி இதை சொல்லிகிட்டே வரத்த இன்னொரு குழந்தை ஞாபகத்துக்கு வருது. இந்த குழந்தை ஆச்சாரியாளுடைய விஷயத்திலே இருக்கக்கூடியதான பிரதான சிஷ்யர்களில் இன்னொருத்தராக இருக்கக்கூடிய ஹஸ்தாமலகர் என்று சொல்லப்பட்ட ஒரு சிஷ்யர். இந்த ஹஸ்தாமலகர் என்கிற ஒரு யோக குழந்தை ஆச்சாரியாள்கிட்ட எப்படி வந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். ஆச்சாரியாள் இந்த யாத்திரையாக தேசம் முழுக்க வந்துட்டு இருந்தப்போ மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவலின்னு ஒரு ஊரில் கேம்பில் இருக்கார். அப்போது ஒரு அப்பா அம்மா தன் குழந்தைய அழிச்சின்னு வரா. இந்த குழந்தை பிரம்மமாகவே இருக்குது, நீங்கள் தான் எதாவது வழி பண்ணணும் அப்படின்னு. பிரம்மம்னு சொன்னாக்கா யூஃபிமிசம் இந்த வேர்டு, அது என்னன்னு கேட்டால் டைரெக்டாக வந்து இது ஜடமாக இருக்குது பைத்தியமாக இருக்குதுன்னு சொல்லாதிக்கு அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் மங்கள வார்த்தையாக யூஸ் பண்ணி பிரம்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறதாக இருந்து தான். அதனால் இந்த அப்பா அம்மா இந்த குழந்தைய அழிச்சின்னு வந்து காமிச்சு, இந்த குழந்தை அப்படி பிரம்மமாக இருக்குது, ஆச்சாரியால் தான் எதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. ஆச்சாரியாளுக்கும் அவரை பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்து, இது வெறுன்ன பிரம்மமாக இல்லை, ஜடமாக இருக்கக்கூடிய குழந்தை இல்லை, இது தங்கிட்ட வந்து சேர வேண்டியது தான், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுடுத்து. ஏன்னா ஞான திருஷ்டியில் அவர் பார்த்துட்டார், இந்த குழந்தை யாராக இருந்ததுன்னு கேட்டால் அந்த தாயார் இருக்காளே அந்த குழந்தையோட அம்மா, அவள் அந்த குழந்தையை அழிச்சுண்டு ஒரு குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகும் பொழுது ஒரு ஞானிக்கு முன்னாடி அந்த குழந்தைய பொறுப்பில் விட்டுட்டு அவள் ஸ்நானத்துக்கு இறங்குறா. அவர் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே இந்த குழந்தை, இந்த ஞானி வந்து தபஸில் இருக்கார், இந்த குழந்தை பாட்டுக்கு தெரியாமல் குளத்தில் விழுந்துடுறதான். அப்போ இந்த ஞானிக்கு மனசார நினைக்கிறார், நமக்கு இந்த தேகம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டாலும் ஒன்று தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஆனால் அந்த தாயாருக்கு அந்த குழந்தை உசுரோடு இருக்கிறது முக்கியம், அப்போ தான் அவன் நிம்மதியாக இருப்பான்னு சொல்லி இது அந்த உடம்புக்குள்ளே அவர் போயிட்டார். அப்போது உள்ளுக்குள்ளே பரம ஞானி இந்த குழந்தை, அம்மாவோட கிளம்பி போயாச்சு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இப்படி ஞானியாக இருக்கிறவர் வந்து லோக விவகாரங்களில் வந்து அவர் டீல் பண்ணணும்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவார், ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்க முடியும் ரியாக்ஷன், ஒன்று அப்படியே பட்டக்கட்ட மாதிரி பேசாமல் உட்காண்டிருக்கிறது, இல்லையா ஒரேடியாக காரியம் பண்ணிட்டு நம்ம என்னன்னு ஜட்ஜு பண்ண முடியாத காரியங்களை பண்ணுறதா இருக்கணும். சொல்லப்போனால் உதாரணமாக சேஷாத்ரி சுவாமிகளை சொல்லலாம், ஆசீர்வாதம் வேணும் கிட்ட போகிற அளவுக்கு ஒரு கல்லை தூக்கி போடுவார், ஆனால் அதுதான் பெரிய அனுகிரகம் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கலாம். இவர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தார், அப்படியே பிரம்மமாக இருந்தாராம். இவாளை பொறுத்த வரைக்கும் குழந்தை என்னடா ஜடமாக போயிடுத்தேன்னு சொல்லி ஆயிஷன் வந்திருக்கா, ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வேலை பண்ணணுமே, அதனால் குழந்தைய கேட்குற மாதிரி நீ யாருப்பா என்ன ஊருப்பா அப்படின்னு கேட்குறதா ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறார். அப்பா அம்மா நினச்சிக்கிறார் இது எங்கே வாய திறக்க போகிறது அப்படின்னு. இந்த குழந்தையா எல்லாரும் ஒன்றா இருக்கிறத நீ யாருன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நீ யாருப்பான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், நான் இன்னார் என் பேர் இதுன்னு.
ஏமா எல்லாரும் ஒன்றுன்னு இருக்கும் பொழுது, பிரம்மமாக இருக்கும் பொழுது யாருன்னு கேட்டால் நான் என்னென்னு பேர் சொல்லுவேன்? நான் நாலு ஜாதியை சேர்ந்தவனும் இல்லை, நான் நாலு ஆசிரமங்களை சேர்ந்தவனும் இல்லை, நான் யக்ஷனும் இல்லை, கிண்ணறனும் இல்லை, கந்தரவனும் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லாமாக இருக்கிற பிரம்மமே தான் நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் பண்ணுறது. அப்புறம் எந்த ஊர்னு கேட்குறியே, எந்த பக்கம் போனால் என்ன ஊர்? இப்போ தூங்கி முழிச்சு எழுந்திருக்கும் பொழுது இப்போ இருந்த ஊர் அப்போ இல்லை, எல்லாமே தூக்கத்தில் நடந்துட்டுருக்கு, முழித்த பிறகும் ஏது ஊர்? அப்புறம் என்ன ஊர்னு நான் சொல்கிறதுன்னு தான் இந்த குழந்தை. உடனே ஆஹா குழந்தை நன்னா பேச ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு ஆஸ் யூஷுவல் உடனே குழந்தை நன்னா எடுத்து சுஸ்தமாயிடுதுன்னு சொல்லி ஊருக்கு கழிச்சின்னு போகலான்னு போயிடுறா. ஆச்சாரியாலும் சரி போயிட்டு வாங்கன்னு அனுகிரகம் பண்ணுறார். ஊருக்கு போனவொடனே மறுபடியும் இது பிரம்மம் ஆயிடுது இந்த குழந்தை, வாயே திறக்கிறது இல்லை. அது மாதிரி ரெண்டு தடவை ஆச்சு. அப்புறம் அந்த அப்பா டிசைட் பண்ணிட்டார், இது உங்கள் சந்நிதியில் மாத்திரம்தான் பேசுறது, ஏதோ விஷயம் இதில் சரியாக படலை எனக்கு, அதனால் இந்த குழந்தை நன்னா இருந்துட்டு இருந்தால் போகிறேன், எனக்கு எங்களோட இருக்கணும்னு இல்லை. ஆச்சாரியால் சந்நிதியிலே இதை விட்டுடுறேன் இந்த குழந்தைய, உங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்து வளர்த்துன்னு வர வேண்டியதுன்னு சொல்லி இவர் ரெண்ட சிஷியராக கொண்டு விட்டுடுறார். இந்த குழந்தைக்கு தான் ஹஸ்த ஆமலக்கர்னு பேர் வைக்கிறா. ஹஸ்த ஆமலக்கம்னாக்கா உள்ளங்கை நெல்லிக்கனின்னு பேர். இந்த பெரியவா சொல்கிறா, இந்த நெல்லிக்கனி ஒன்று தான் உள்ளங்கையில் வச்சாக்கா மேக்சிமம் அந்த ஃப்ரூட்டினுடைய ஃபுல் சைஸ் நம்மளால் பார்க்கக்கூடியதாக நெல்லிக்காய் மாத்திரம்தான் இருக்குது. பாக்கி எதை வச்சாலும் எந்த காய் வச்சாலும் அந்த பாட்டம் போர்ஷன் அடியிலேயே தங்கி போயிடும், முழுசாக பார்க்க முடியாது. நெல்லிக்காய்க்கு தான் பாட்டமில் உட்காரக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மி, அதனால் மேக்சிமம் விசிபிலிட்டி நமக்கு தெரியும் உள்ளங்கையில் வைக்கக்கூடிய நெல்லிக்கனின்னு. தமிழிலே உதாரணமாக சொல்கிறாமே உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியறதுன்னு. அந்த மாதிரி இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஞானம் வந்து ஆச்சாரியாளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக பளீர்னு பிரகாசமாக தெரிஞ்சுது அட் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் முதல் மீட்டிங்லேயே. ஏன்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஞானின்னு அந்த குழந்தை. அதனால் உடனே அவரை சிஷ்யராக ஆஹா வாங்கோன்னு சொல்லி ஸ்வீகாரம் பண்ணிட்டார். அவருக்கு ஹஸ்தாமலகரனே பேரை கொடுத்தார். இப்படி விசேஷமான ஒரு சிஷ்யராக இந்த ஹஸ்தாமலகரும் இவர் கூட்டத்தில் வந்து சேர்ந்தாச்சு. அடுத்து இன்னும் யார் இருக்காங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். பெரியவாசன்.